அந்த ஆப்ரேஷன் இந்த ஆப்ரேஷன் கிட்டத்தட்ட போய் அப்போல அட்மிட் ஆயிருக்காரு. அடுத்தடுத்து அவருக்கு சர்ஜரிலாம் இருக்கு. ஐயோ, என்னால கட்டுப்படுத்தவே முடியல. பொங்கல் எப்படா வரும்? நம்ம மங்காத்தா மங்காத்தா மங்காத்தான்னு சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி குட் பேட் அப்படி வந்து பயங்கரமான ஒரு ஃபேன் பாய் சம்பவமா இருக்கும். தளபதி படம் ஒன்னா ரிலீஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம். நான் படத்துல பதில் சொல்றடா அப்படின்னு சொல்லிட்டு குட் பேட் அக்லின் அப்படின்னு ஒண்ணு ரிலீஸ் பண்ணாரு பாருங்க. குட் பேட் அக்லி ஒன்னா வருமா? நாங்க எதிர்பார்க்கலாமா? தலைப்படம் பொங்கலுக்கு வந்தா போதும், தகலை பொங்கல்னு அப்படியே வேட்டியை கட்டிக்கிட்டு ஜாலியா ஆடினா போதும். என்ன மாதிரி ஒரு அயோக்கிய பையன் மேல கைய வைக்கலாமா? வணக்கம் மக்களே, இன்னைக்கு ஒரு மாதிரி பயங்கர குதூகலமா இருக்கேன். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து, ஐயோ, என்னால கட்டுப்படுத்தவே முடியல. பொங்கல் எப்படா வரும்? 2025 பொங்கல் எப்படா வரும் அப்படின்றது வந்து அப்படியே எனக்கு பயங்கர ஒரு மாதிரி புள்ளரிப்பா இருக்கு. தலைப்பொங்கல் எப்படா வரும்னு எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அதுக்கான ஒரு அறிவிப்ப நேத்து வந்து பயங்கரமான ஒரு அறிவிப்பை வந்து அறிவிச்சிருக்காங்க. டவுட்டுமே கிடையாது. ஏன்னா வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் இந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு ஃபேன் பாய் அப்படிங்கறது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா அவர் வந்து மார்க் ஆண்டனி அப்படிங்கிற ஒரு படைப்பிலேயே வந்து தான் யாரு அப்படிங்கறத வந்து அவர் வந்து நிரூபிச்சிட்டாரு. ஜெயிச்சுட்டு தான் கல்யாணம் பண்ணும் அப்படின்ற ஒரு வரிசையில இருந்தவர் தான் ஆதிக் ரவிச்சந்திரன். ஸோ படம் ஜெயிச்சிச்சு. ஸோ ஒரு 100 crore கிளப்ல வந்து அந்த படம் சேர்ந்துச்சு. உடனே அவரும் போய் கல்யாணம் பண்ணிட்டாரு. ஸோ நிறைய இன்டர்வியூலும் அவரும் சொல்லியிருக்காரு, என்னோட இந்த வெற்றிக்கான காரணம் வந்து கண்டிப்பா தலை தான். நான் தோத்து போயிட்டு நானே நினைச்சிட்டு இருக்கும்போது அவரு தான் வந்து சொன்னாரு, இங்க வெற்றி தோல்வியெல்லாம் கிடையாது நண்பா, நீங்க வந்து அடுத்தடுத்து வேலையை பாருங்க, அது உங்களை ஒரு இடத்துல போய் கொண்டு போய் விட்டுரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு அவரே நிறைய இன்டர்வியூல சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி தலை வந்து பயங்கரமா ஒரு ஃபேன் பாய் வந்து அப்படியே தூக்கி வச்சு வா நம்ம ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு கூப்பிட்டு அந்த படத்துக்கான வேலை வந்து இவ்வளவு வேகமா நடக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, அது பயங்கரம் தாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் ஏகேயோட ஃபேன்ஸ் எல்லாம் இருக்கட்டும், கிரிக்கெட் ஸ்டேடியமா இருக்கட்டும், மோடிஜியா இருக்கட்டும், இபிஎஸ்ஆ இருக்கட்டும், எல்லாருக்கிட்டையுமே போய் வலிமை அப்டேட் கொடுங்க வலிமை அப்டேட் கொடுங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமா ட்ரோல் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விடாமுயற்சியும் ஒரு மாதிரி அப்படியே ஸ்லோவா தான் போயிட்டு இருக்கு. திட்டத்திட்ட படம் டிராப் அப்படிங்கிற ஒரு தகவலே வந்து நிறைய பேர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் தாண்டி விடாமுயற்சியோட அப்டேட் நாங்க கூடிய சீக்கிரம் தரணும். அவங்க சொன்னாலுமே நீங்க என்ன தர்றது, தலைக்கு ஃபேன் பாயா நான் இருக்கேன், நான் தரேன் அப்டேட்ன்ற மாதிரி குட் பேட் அக்லியோட போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுல பாத்தீங்கன்னா வந்து இந்த பைக்ல வந்து யூஸ் பண்ற திட்டத்திட்ட காதல் மன்னன்ல அவர் யூஸ் பண்ண ஒரு ஆயுதத்தை வச்சுதான் அந்த டைட்டிலே டிசைன் பண்ணிருக்காங்க. அதை பார்க்கும் போதே நம்மளுக்கே கூஸ் பம்ப்ஸா இருக்கு. குடுங்க நான் அதை வாங்கி அப்படியே பட்டால் பட்டால் குத்தி நான் எல்லாத்தையும் உடைக்கிறேன்ற மாதிரி ஒரு மாதிரி எந்தூசிஸ்டிக்கா இருக்கு அந்த போஸ்டரை பார்க்கும் போதே. ஸோ இந்த படம் வந்து ஒரு மாதிரி நெகட்டிவ் ஷேட்ல தான் இருக்கும், ஏன்னா ஃபுல்லா ரெட்டு அந்த மாதிரி தான் இருக்கு. ரெட்டு டோன்லதான் ஞாபகம் வருது. ஸோ 21 வருஷம் கழிச்சு 21 வருஷத்துக்கு முன்னாடி ரெட் அப்படிங்கிற ஒரு படத்தோட டைட்டில் தான் தலையோட டைட்டிலா இருந்துச்சு. அதுதான் வந்து இங்கிலீஷ் டைட்டில் தலை படத்துலேயே அதுதான் இங்கிலீஷ் டைட்டிலா இருந்துச்சு. இப்போ 21 வருஷம் கழிச்சு குட் பேட் அக்லி, ஏன்னா இது வந்து ஒரு பேன் இண்டியா படம் இல்லையா. ஸோ ஒரு பேன் இண்டியா படம்னா எல்லாருக்கும் போய் டக்குன்னு ரியலைஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக ஒரு மாதிரி இங்கிலீஷ் டைட்டில் தான் வைப்பாங்க. பட் இருந்தாலும் தலை பேன் இண்டியா ஒரு மாதிரி எல்லா லாங்குவேஜ்லயும் ரிலீஸ் ஆக போகுது. ஐயோ, பயங்கர குஷியா இருக்குங்க எனக்கு. இப்ப தளபதி வந்து தெலுங்கு ப்ரொடியூசர் கிட்டதான் போயிட்டு படத்தை ப்ரொடியூஸ் பண்ண சொன்னாரு. வாரிசு வந்துச்சு, அதுவும் நம்மளுக்கு தெரியும். அத்தாண்டி சிவகார்த்திகனும் பாத்தீங்கன்னா வந்து பிரின்ஸ் அப்படிங்கிற ஒரு படத்தை தெலுங்கு ப்ரொடியூசர் தான் கூப்பிட்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ண வச்சாரு, அதுவும் நமக்கு தெரியும். இப்போ பாத்தீங்கன்னா தலையும் அந்த லிஸ்ட்ல சேர்ந்திருக்காரு. தலையும் போய் தெலுங்கு ப்ரொடியூசர் தான் வந்து கூப்பிட்டு வந்து இந்த படத்தை தெலுங்கு ப்ரொடக்ஷன் தான் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ எனக்கு என்ன டவுட்னா, ஏன் எல்லாரும் தெலுங்கு கிட்டேயே போறாங்க?
எனக்கு தலைப்படம் பொங்கலுக்கு வந்தா போதும், தகவல் பொங்கல்னு அப்படியே வேட்டியை கட்டிக்கிட்டு ஜாலியா ஆடினா போதும், அதுதான் எனக்கு சந்தோஷம். அந்த ஆபரேஷன் இந்த ஆபரேஷன் திட்ட திட்ட போய் அப்போல அட்மிட் ஆயிருக்காரு, அடுத்தடுத்து அவருக்கு சர்ஜரி எல்லாம் இருக்கு, இதுக்கப்புறம் படம்லாம் அவ்வளவுதான்ப்பா, அவர்லாம் பண்ண மாட்டாரு அப்படின்ற ஒரு கேள்வியெல்லாம் உடச்சி இன்னைக்கு நான் படத்துல பதில் சொல்றடா அப்படின்னு சொல்லிட்டு குட் பேட் அக்லின் அப்படின்னு ஒண்ணு ரிலீஸ் பண்ணாரு பாருங்கப்பா, தல தரிசனம் தாங்க, தரமா இருந்துச்சு. ஸோ நான் இந்த படத்துக்கு பயங்கரமா வெயிட் பண்றேன், அதே மாதிரி தல பொங்கலை கொண்டாடுறதுக்கும் நான் பயங்கரமா வெயிட் பண்றேன். அதை தாண்டி இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு தளபதி படம் ஒன்னா ரிலீஸ் ஆகிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா அவரும் வந்து கோட்டுன்னு இப்பதான் இங்கிலீஷ் டைட்டில் வச்சிருக்காரு, அதுவும் ஒரு மாதிரி பேன் இண்டியா படம் தான் இல்லையா. ஸோ கோட் குட் பேட் அக்லி ஒன்னா வருமா, நாங்க எதிர்பார்க்கலாமா, அதெல்லாம் வந்து நீங்க எந்த அளவுக்கு எதிர்பார்க்கறீங்க அப்படிங்கறதையும் வந்து கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் படத்துக்கு பயங்கரமா வெயிட் பண்றேன், தளபதி படம் ஒன்னா ரிலீஸ் ஆச்சுன்னா ரெண்டுத்தையும் அப்படியே ஸ்பிலிப் ஸ்கிரீன்ல வச்சு அப்படியே ரெண்டு பேரையும் ரசிக்கணுன்றதுதான் என்னோட ஆசை. நீங்க எந்த அளவுக்கு வெயிட் பண்றீங்க அப்படின்றதுல கமெண்ட் செக்ஷன்ல வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரியான அடுத்தடுத்த அப்டேட்ஸ்ல நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா எஸ்ஜிஎஸ் சினிமாக்கு லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.